அவங்களுக்கு தெரியும் இந்திய சமுதாயம் வந்துட்டு இன்ட்ரா பின்னால் இருக்காங்கிறது தெரியும். 57 வருஷம் அந்த நாட்டில் பார்லிமெண்ட் நடந்திருக்கு, ஆனால் இந்திய சமுதாயத்துக்கு இவ்வளோ அளவுக்கு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு, யாரும் குரல் கொடுத்ததில்லை. அதாவது ரெண்டு அரசியல் கட்சியும் வந்துட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒரு தலைவர்னா அவங்க வந்துட்டு மக்களுக்கு அடிமையாக இருந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். மாற்றம் வேணும், நம்மளுக்கும் மாற்றம் தான் கேட்குறோம், ஆனால் என்ன மாற்றம்ங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஓட்டுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற காலகட்டம் வந்துருச்சு. திரு வேதமூர்த்தி அவர்களே, எதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க? இந்த உண்ணாவிரதம் இருக்கிறது வந்துட்டு என்னென்னா, நம்மளுடைய மனித உரிமை இந்த நாட்டில் மறுக்கப்பட்டிருக்கு. நாடு 57 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சாலும் கூட மலேசிய இந்திரர்களுக்கு வந்து எந்த விடிவும் இல்லை. எல்லா வகையிலையும் நம்ம உரிமையை பறித்து கொண்டு நம்ம வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு அடிமையாக வச்சுருக்காங்க. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், எவ்வளோ மனுக்கள் முயற்சிகள் எவ்வளோ முயற்சி செஞ்சிட்டோம், ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முடிவு கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆகையால் இந்த விரதம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு இந்த இந்த அரசாங்கத்துக்கு வந்துட்டு ஒரு 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 உணர்வு வரணும். இந்த அளவுக்கு நம்மளை நம்ம மனித உரிமையை பறித்து கொண்டு இந்த அளவுக்கு இந்த சமுதாயம் வேதனைப்படுது, அதனால தான் நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறோங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு போய் சேரணும். இன்ட்ராபோட ப்ளூ பிரிண்ட் எனப்படும் 5 ஆண்டு செயல் திட்டத்தை பக்காத்தானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க, அதில் என்ன நடந்தது? இந்த 5 வருஷம் செயல் திட்டம் வந்துட்டு நம்ம பக்காத்தான்கிட்ட கொடுத்துட்டோம், பல மீட்டிங்கள் நடத்திட்டோம், மொத்தம் 18 மீட்டிங் நடத்திருக்கோம். அதில் வந்துட்டு ஒரு 8 மீட்டிங் வந்து ஒஃபிஷியல் மீட்டிங், மிச்சம் 10 வந்து அன்ஆஃபிஷியல் மீட்டிங். இந்த மீட்டிங்கில் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம கேட்டிருக்கோம், இந்த ப்ளூ இந்த செயல் திட்டத்தில் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், நம்ம திருத்திக்கிறோம். அவங்க தவறு இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க. மலேசிய இந்தியர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத ஒத்துக்கிறாங்க. 57 வருஷமாக இந்த நாடு வந்துட்டு மலேசிய இந்தியர்களில் ஏமாற்றிட்டாங்கங்கிறதும் ஒத்துக்கிறாங்க. 57 வருஷமாக இந்த நாட்டில் இந்தியர்கள் வந்து அடிமைகளாக வாழ்கிறாங்கங்கிறதும் ஒத்துக்கிறாங்க. இவ்வளோ ஒத்துக்கிட்டு ஆட்சிக்கே இன்னும் வரல, நீங்கள் வந்தால் செய்யுங்கன்னு சொல்கிறோம், அதை கூட தான் செய்ய முடியுறாங்க. உங்களுடைய 5 ஆண்டு செயல் திட்டத்தை பற்றி பக்காத்தான் எதுவுமே கருத்து சொல்லலை, ஆனால் பக்காத்தோட இந்திய தலைவர்கள் நீங்கள் ஏதோ தொகுதி கேட்டு டிமாண்ட் பண்ணுறதா குற்றம் சாட்டுறாங்களே, ஏன்? அதாவது வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய சக்தி அவங்களுக்கு பிடிக்கல, விரும்பலை. அவங்களுக்கு தெரியும் இந்திய சமுதாயம் வந்துட்டு இன்ட்ராஃப் பின்னால் இருக்காங்கங்கிறது தெரியும். அப்போ நம்ம வந்துட்டு ஏதோ தப்பு செய்கிற மாதிரி, ஒரு பார்லிமெண்ட் சீட் கேட்குறது ஒரு தப்பு மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஒரு தோற்றம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சொல்லலை, அவங்க இந்தியர்கள் அவங்க கட்சியில் உள்ள இந்தியர்கள் இந்திய தலைவர்களை பாய்த்து கொண்டு அவங்கள சொல்ல வைக்கிறாங்க. பக்காத்தோட தேர்தல் அறிக்கையில் இந்தியர்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் குற்றம் சாட்டியிருக்கீங்க, ஆனால் பக்காத்தில் இந்திய தலைவர்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதுதான் பிரச்சனையே. அந்த பக்கத்து பரிசானில் உள்ள இந்திய தலைவர்கள் பாயத்துறக்கில், இந்த பக்கத்து பாக்காட்டானில் உள்ள இந்திய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எல்லாம் இருக்குது, நம்ம வந்துட்டு இனவாத ரீதியில் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இவங்களே சொன்னாங்கன்னா, அப்போ எந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு நம்ம உரிமை கிடைக்கிறது? 2007 இன்ட்ராப் எழுச்சிக்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கு. மக்கள் மனசில் பக்காத்தான் தான் மாற்றுங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க, அதை எப்படி நீ மாற்ற போகிறீங்க? இல்லை, மாற்றி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மக்களுக்கு உண்மை தெரியணும். அதாவது பரிசன் அரசாங்கம் நம்மளுக்கு அநீதி செஞ்சிட்டாங்க, அவங்கள ஆதரிக்க வேணாம்னு சொல்லிட்டோம், இவங்க மேலே நம்பிக்கை வச்சோம், எல்லாம் இவங்களுக்கு ஆதரிங்கன்னு சொல்லணும், நம்ம தான் மக்களும் ஆதரித்தாங்க. இன்றைக்கி இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்பே இவங்களும் அதே தான் செய்ய போகிறாங்கங்கிறது மக்களுக்கு தெரியணும், இதுதான் உண்மை. அதுக்கு பிறகு மக்களே முடிவு எடுக்கட்டும் என்ன செய்ய போகிறாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களை பற்றி நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட பணம் வாங்கிட்டதாகவும் அதனால் அரசாங்கத்துக்கு ஆதரவாக நடக்க போவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க,
நான் அந்த நாட்டில் வந்ததுலேருந்து இதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நாட்டு உள்ளுக்கு விட்டாங்க, இவர் ஏதாவது ஒரு டீல் போட்டிருக்கணும். வெளியூரில் நான் இருக்கும் பொழுது என் பாஸ்போர்ட் ரத்து செய்த பிறகு யாரும் குரல் கொடுக்கல. வெளியூரில் ஒரு மலேசிய பிரஜை வந்துட்டு ஒரு அநீதி நடந்து அவர் நம்மளுக்காக வேண்டி போராடினவர் வெளியூரில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை கொண்டு வரத்துக்கு யாரும் ஒன்றும் செய்யலை. இதெல்லாம் பார்லிமெண்டில் எழுப்பியிருக்கணும் இந்த கொஸ்டின், இதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. ஆனால் நான் ஐநா சபையோடைய உதவியோடு, லண்டனில் உள்ள எம்பிங்களோடைய உதவியோடு மலேசிய அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்து என் சொந்த முயற்சியில் பாஸ்போர்ட் இல்லாட்டியும் நான் உள்ளே வரத்துக்கு நானே முயற்சி செய்யும் பொழுது சிங்கப்பூரில் அவங்களே பாஸ்போர்ட் கொடுத்து வர வச்சுட்டாங்க. அப்போ ஒன்றுமே செய்யாதவங்க உள்ளே வந்தவனே மட்டும் சொல்கிறதுக்கு மட்டும் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ட்ரேட், சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. இப்போ அரசாங்கம் இன்ட்ராப் மீது இருக்க தடையை நீக்கியிருக்கு, இது வரைக்கும் உங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்களா? இல்லை, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. நம்ம சொன்னோம் தடையை நீக்குங்க, நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம், தடையை நீக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் பேச தயார்னு சொன்னோம், அப்புறம் அவங்களும் மௌனமாக இருக்காங்க. எதிர்கட்சி உங்கள் செயல் திட்டத்தை ஒத்துக்கலை, ஆளுங்கட்சிகிட்ட இருந்தும் உங்களுக்கு பதில் வரல, இப்போ அவங்களும் ஒத்துக்காட்டி ரெண்டு பேருமே உங்கள் திட்டத்தை ஒத்துக்காட்டி, உங்களோட நிலை என்ன? கடைசி வரைக்கும் ரெண்டு தரப்பும் வந்துட்டு இந்த செயல் திட்டத்தை ஒத்துக்கலைன்னு சொன்னால் அப்புறம் மக்கள் வந்து வாக்களிச்சு புண்ணியம் இல்லை. ஏன்னா வாக்குங்கிறது வந்து அவங்களுடைய உரிமையை கொடுக்குறாங்க. 12 தேர்தலில் நம்ம சமுதாயம் வாக்களிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வாக்கை போய் ஃப்ரீயாக கொடுத்து நம்ம என்னத்தை கண்டோம்? வாழ்க்கை மாற்றம் நம்மளுக்கு கிடையாது, உரிமையை தான் கொடுக்குறோம், ஆனால் திருப்பி உரிமையை வாங்குறது இல்லை. அப்போ அவங்களுக்கு வேணுங்கிறது நம்ம வாக்கு மட்டும்தான், நம்மளுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணம் கிடையாது. ஸோ ஆகையால் மக்கள் வந்து வாக்களிக்காமல் இருக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். இப்போ இன்ட்ராப் ஒரு இனவாத கட்சின்னு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் தலைவர்கள் குற்றச்சாட்டு சொல்வதை விட படித்த இந்தியர்களும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் எப்போதும் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த நாட்டில் 20 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க, இதில் 15 லட்சம் இந்திய சமுதாயம் ஏழ்மை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, மீதி 5 லட்சம் வந்து நல்லா பண வசதியோடு நல்லா வாழ்கிறாங்க. இந்த 5 லட்சம் இந்தியர்களுக்கு வந்து கீழே இருக்கிற ஏழை இந்திய சமுதாயத்து மேலே கவலை கிடையாது. அவங்க பிள்ளைங்களாம் வெளியூரில் படிக்க வச்சுருவாங்க, வெளியூர்லேயே வேலை செஞ்சீங்க வராதிங்க, அவங்கள பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நடக்கிற அநீதியை பற்றி பேசினா அவங்க கண்ணோட்டத்தில் நம்ம வந்துட்டு இனவாத ரீதியில் பேசுகிறோம். ஆனால் இதே மலாய்க்காரனுங்க வந்துட்டு தனி சலுகை எங்களுக்கு எங்களுடைய பிறந்த உரிமைன்னு சொல்கிறாங்க, அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ள ஒரு இனவாத ரீதியில் ஒரு கோட்பாடு இருக்குது, அதை வழியாக்கணும்னு சொல்லி யாரும் பேச கிடையாது. அந்த ஆர்டிக்கல் 153 வந்துட்டு பாவச்சி தான் வந்து இனவாத ரீதியில் நம்மளுடைய உரிமைகளை அவங்க பறிச்சிட்டாங்க, அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம நம்மளுடைய அடிப்படை உரிமையை கேட்டால் நம்ம இனவாத ரீதியில் நம்ம கேட்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ படிச்சிருந்தோம், இனவாதத்துக்கு அர்த்தம் தெரியாதவங்ககிட்ட நம்ம பேசி என்ன புரியும்? அதனால தான் நான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன், அவங்கள விட்டுருவோம், அவங்க எப்படியாவது போட்டோம், நம்மளுக்கு அவங்கள பற்றி கவலை கிடையாது. நம்மளுடைய கவலையெல்லாம் வந்து 15 லட்சம் ஏழை இந்திய சமுதாயம் மட்டும்தான். உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் எனப்படும் 5 ஆண்டு செயல் திட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அந்த செயல் திட்டத்தில் வந்துட்டு, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 8 லட்சம் பேர் எஸ்டேட்லேருந்து கடந்த 40 வருஷமாக வெளியாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 8 லட்சம் பேருக்கும் ஒரே தான் நம்ம தீர்வு கொடுக்க முடியாது. ஆக இந்த செயல் திட்டத்தில் இவங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு 10,000 பேருக்கு வந்து நிலம் திட்டம் கொடுத்து, ஃபெல்டா போன்ற ஒரு நிலம் திட்டம் கொடுத்து, ஆளுக்கு 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்து, எப்படி ஃபெல்டாவில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடு கட்டி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்து, அவங்க விவசாயமோ இல்லை மாடு வளர்க்குற ஒரு தொழிலோ அந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் வருஷத்துக்கு நம்ம 10,000 பேருக்கு செஞ்சோன்னு சொன்னால், வருஷத்துக்கு வந்து 20,000 பேருக்கு நம்ம செஞ்சோன்னு சொன்னால், 5 வருஷத்தில் 1 லட்சம் பேருக்கு நம்ம ஒரு இக்கனாமிக் திட்டத்தை செஞ்சு கொடுத்துருப்போம். இதனால் ஏழை இந்திய சமுதாயம் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்துட்டு அந்த திட்டத்தில் வந்துட்டு 3.5 லட்சம் பேருக்கு வந்துட்டு பிறப்பு அடையாளம் இல்லாமலும் சிகப்பு ஐசியோடு வச்சுருக்காங்க.
இவங்க வந்துட்டு நாலாம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறை மலேசியர்களாக இருக்காங்க. ஆனால் இன்னமும் இந்த நாட்டுடைய பிரஜை இல்லை. ஏறத்தால் நம்மளுடைய கணக்கு பிரகாரம் ஏறத்தால 3,00,000 பேருக்கு இந்த சூழ்நிலை இருக்குது, இந்தியர்களுக்கு. ஆக இவங்களுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு வேணும்னு சொன்னால், ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொன்னால், நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அதுக்கு ப்ரொசீடியரும் போட்டிருக்கோம் அதில். அதாவது என்னென்னா, ரெண்டு மலேசிய பிரஜை வந்து எனக்கு இன்னார தெரியும், இவங்க இந்த ஊரில் தான் இருந்தாங்க, இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களும் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சத்தியப்பிரமாணம் கொடுத்தாங்கன்னு சொன்னால், இந்த நாட்டுடைய அரசாங்கம் அவங்களுக்கு பிரஜை உரிமையை கொடுக்க வேண்டும். ஏன்னா நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, 1957 பிறகு பிறந்தவங்களாம் இந்த நாட்டுடைய பிரஜை. ஆனால் அது எப்படி நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் 3 தலைமுறை 4 தலைமுறை இன்னும் பிரஜை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா அதுதான். அதே சமயத்தில் எங்களுக்கு கல்வியில் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு திட்டம் வேணும். ஒன்று, அந்த அலோகேஷன் நான் சொன்னேன்ல, 4.5 பில்லியன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து அதுலேருந்து எடுத்து படிப்படியாக தமிழ் ஸ்கூலோடைய தரத்தை வந்து நம்ம உயர்த்தணும். இப்போ எவ்வளோ ஸ்கூல் வந்து ஸ்கூல் கேன்டீன் இல்லாமல், சயின்ஸ் லேப் இல்லாமல், கம்ப்யூட்டர் லேப் இல்லாமல் இருக்குது. ஸோ அதிலேருந்து பட்ஜெட்டை எடுத்து அந்த தரத்தை உயர்த்தி எப்படி ஒரு ஸ்கூலாக பங்கசான் இருக்கோ அதே தரத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஒன்று. இரண்டாவது, நாட்டோடைய எல்லா ஸ்கூலும் வந்துட்டு எப்படி ஸ்கூலாக பங்கசான் செயல்படுத்துதோ அதே மாதிரி லெவலில் ஒரே தரத்தில் நம்மளும் செயல்படணும், தமிழ் ஸ்கூலும் செயல்படணும். மூன்றாவது, யூனிவர்சிட்டியிலேருந்து தேர்ச்சி, நல்ல மார்க்ஸு, எஸ்டிபிஎம் எஸ்பிஎம்லேருந்து படித்த நல்ல மார்க்ஸ் எடுத்த பிள்ளைங்களுக்கு பல பேருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல. ஸோ மலாய் தனி சலுகைங்கிற அடிப்படையில் அவங்க இடத்துக்கு மட்டும் 90 விழுக்காடுக்கு மேலே இடம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு இடம் இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, சரி உங்ககிட்ட நாங்கள் சண்டைக்கு வரல, நீங்கள் அந்த 4.5 பில்லியனை அலோகேட் பண்ணிடுங்க, வருஷத்துக்கு 200-300 பிள்ளைங்களும் இருப்பாங்க யூனிவர்சிட்டி கிடைக்காதவங்க, அவங்கள நாங்கள் எடுத்து யாருன்னு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி இந்த 4.5 பில்லியன்லேருந்து ஒரு எலுகேஷன் எடுத்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து எப்படி மாறா வந்துட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எடுத்து நடத்துகிறாங்களோ அதே மாதிரி மாறா வந்துட்டு அதே மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வெளியூரில் அனுப்பி படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்து அனுப்பி படிக்கிறதுக்கு உள்ள ஏற்பாடு இந்த மினிஸ்ட்ரி மூலமாக நம்ம செய்வோம். நாலாவது, இப்போ பிஸ்னஸ் பெர்மிட்ஸ்லாம் வந்து கொடுக்கறதில்ல நம்ம ஆளுங்களுக்கு, போய் பிஸ்னஸ் செய்கிறதுனா பெர்மிட்ஸ் கொடுக்குறதில்ல. அந்த பிஸ்னஸ் பெர்மிட் வந்துட்டு ஒரு நியாயமான முறையில் நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அதே சமயத்தில் பிஸ்னஸ் ஒரு சாதாரணவங்க வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் வந்துட்டு மலாய்க்காரவங்களுக்கு மட்டும் எந்த பேங்கில் போய் கேட்டாலும் அவங்களுக்கு லோன் உண்டு, யாரும் அவங்களுடைய வீட்டு பத்திரத்தையும் யாரும் கேட்குறது கிடையாது, கேரண்டோலாம் கேட்குறது கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இந்த லோன் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கணும். மறுபடியும் நான் திருப்பி அதான் சொல்கிறேன், இந்த 4.5 பில்லியனில் ஒரு அலோகேஷன் கொடுத்து நம்ம வந்துட்டு தெக்கோன் போல் ஒரு லோன் கொடுத்து இவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வேண்டி நம்ம லோன் அலோகேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் லோன் கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வழி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னு சொன்னால், இந்த மக்கள் இந்திய சமுதாயம் ஏழ்மையிலேருந்து அந்த ஏழ்மையோடைய ஏழ்மை நிலையிலேருந்து சிக்கி கொண்டு இருக்காங்க, அதுலேருந்து வெளியே வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி. ஐந்தாவது, குறிப்பிட்டு இந்தியர்கள் போலீஸ் லோக்காப்பில் சாவறது அதிகம், ஏறத்தாழ 90 விழுக்காடு போலீஸ் லோக்காப்பில் சாவறது இந்தியர்கள். அதே மாதிரி போலீஸால் சுட்டு கொல்லப்பட்டவர்களும் பெரும்பாலோர் இந்தியர்கள் தான். இது நம்மளுக்கு மட்டும்தான் நடக்குது. ஆக இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு வந்துட்டு ராயல் கமிஷன் ஆஃப் இன்குவைரி வச்சுருந்தாங்க சில வருஷத்துக்கு முன்பு, அதில் வந்து சில ரெக்கமெண்டேஷன் இருக்குது, அந்த ரெக்கமெண்டேஷனை இந்த அரசாங்கம் அங்கீகரிக்கணும். ஆறாவது, உலக சட்டத்தில் ஐநா சபையிலையும் சரி மற்ற உலக சட்டத்துலேயும் ரொம்ப தெளிவாக பல மனித உரிமை சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டங்கள்லாம் வந்துட்டு உலக ஐநா சபையில் இருக்கிற பல நாடுகள் வந்து சைன் வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு சில நாடுங்கள் தான் இன்னும் சைன் வைக்கலை, அதில் மலேசியாவும் ஒன்று, ஒரு 5-6 நாடு தான் இன்னும் சைன் வைக்கல. ஸோ அந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது, மனித உரிமை சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டங்கள்லாம் வந்து மலேசியா சைன் வச்சா தான் இந்த நாட்டில் மனித உரிமையை அவங்க மதிப்பாங்க, நம்ம கேட்குறதெல்லாம் வாய்ப்பு தான். ஸோ இந்த அடிப்படை வாய்ப்பு கொடுத்தா கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அநீதி, இந்த அநீதியை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது.
இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும், நம்மளுக்கு நிரந்தர தீர்வு வேணும். சும்மா இங்கேயும் அங்கேயும் வந்தோம், இதுக்கு காசு கொடுத்தேன் அதுக்கு காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் புரிந்தோக்கான் கொடுக்குறாங்களே, அது வந்துட்டு நாணயம் புரிந்தோக்கான் கொடுக்குறாங்க, அது வந்துட்டு நம்மளுக்கு போதாது. நம்மளுக்கு வந்துட்டு இந்த சமுதாயத்தை வந்து அவங்க ஏழ்மை கோட்டிலேருந்து கொண்டு வரணும். மலாய்க்காரவங்களுக்கு இது வரைக்கும் 1970 இது வரைக்கும் 1.15 trillion செலவு செய்து நாட்டுடைய வருமானத்தை எடுத்து அவங்க இனத்துக்கு மட்டும் செலவு செஞ்ச இந்த நாடு இப்போ நம்ம கேட்குறது வந்துட்டு ரொம்ப குறைச்சதில் தான் கேட்குறோம், 4.5 billion வருஷத்தில். அப்போ அந்த செலவு வந்துட்டு இப்போ 2013 எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் வரவு செலவு திட்டத்தில் வந்து 1.8 billion மட்டும்தான் வருது. அப்போ நாட்டுடைய வருமானத்திலேருந்து 1.8 billion கொடுத்து இந்த 57 வருஷம் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு மேம்பாட்டு திட்டத்துக்கு 1.8 billion வருமானத்தை நாட்டுடைய வருமானத்தை ஒதுக்கி அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக ஒதுக்க முடியலன்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு அரசாங்கம் இல்லைங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 நான் என்ன சொல்லணும்னா இது வந்து ஒரு ராட்சதம் அந்த அரசாங்கம் தான் அது. அப்படின்னா நம்மளை அவங்க வந்து மனிதனாக கருதலை, நம்மளை வந்து ஒரு மிருகமாக தான் கருதுறாங்க அவங்க. சிறுபான்மை மக்கள் நல அமைச்சகம் கேட்குறீங்க, அதனோட நோக்கம் என்ன, அதை எப்படி செயல்படுத்த போகிறீங்க? அதை ஏன் கேட்குறோன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு மினிஸ்திரி வேணும். அப்போ அப்படியாப்பட்ட மினிஸ்திரி இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு மினிஸ்திரியை உருவாக்கி எம்பவர்ட் மினிஸ்திரி, அந்த மினிஸ்ட்ரிக்கு பவரை கொடுத்து அந்த பட்ஜெட்டையும் அவங்க கையில் கொடுத்து கொடுத்தோன்னு சொன்னால் அதன் குறிப்பிட்டு நம்ம என்ன கேட்குறோன்னா அந்த மினிஸ்ட்ரியை எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் செஞ்சு காட்டுறோம். ஒரு தடவை கொடுத்து பாருங்கள், எங்ககிட்ட எத்தனையோ அமைச்சர் இருக்காங்க, எத்தனையோ மினிஸ்திரி இருக்குது. இந்திய சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது கல்வி மினிஸ்திரி, ஹவுசிங் மினிஸ்திரி, ஃபைனான்ஸ் மினிஸ்திரி, பிளான்டேஷன் மினிஸ்திரி, எக்ரிகல்ச்சரல் மினிஸ்ட்ரி, இக்கனாமி டொமெஸ்டிக் ட்ரேட் மினிஸ்ட்ரி, இவங்கெல்லாம் செய்ய வேண்டியது எல்லாம் கடமையில் தவறிட்டாங்க. அப்போ அந்த அத்தனை வேலையும் ஒரு மினிஸ்ட்ரி செய்கிறதுக்கு எடுத்து செய்கிறதுக்கு அந்த பொறுப்பு எடுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம், எங்களால் செய்ய முடியும். ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் செஞ்சு காட்டுறோம்னு சொல்கிறோம். அந்த 5 வருஷத்தில் நாங்கள் செஞ்சு காட்டுவோம். ஆனால் அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளால் செய்ய முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும், பயப்படுறாங்க. எது நம்ம செஞ்சு மக்களுக்கு நன்மை செஞ்சிருவோம்னு சொல்லி பயப்படுறாங்க, அதனால தான் கொடுக்க முடியுது. நேற்று வரைக்கும் இன்ட்ராப் ஒரு மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ வந்து தேர்தலில் போட்டியாளர்கள் தொகுதி கேட்குறீங்க, ஏன் எதனால்? நேற்று வரைக்கும் மக்கள் இயக்கம், இன்றைக்கும் மக்கள் இயக்கம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பார்லிமெண்ட் என்பது அரசியல்வாதிகளுடைய இடம் மட்டும் இல்லை, அவங்களோட மனுப்பொலி கிடையாது. பார்லிமெண்ட் என்பது மக்கள் சபை, அது மக்கள் இருக்க வேண்டிய இடம், மக்களை பிரதிநிதிச்சு அங்கே இருக்கணும். ஆனால் இதுவரைக்கும் யாரும் இந்திய 20 லட்சம் இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிச்சு அங்கே யாரும் குரல் கொடுத்தது கிடையாது. ஆகையால் மக்கள் இயக்கங்கிற சார்பில் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போக தயார். பார்லிமெண்ட்டுக்கு போய் என்னென்ன சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணுமோ அதை செய்ய போகிறோம். அதே சமயத்தில் நம்ம சமுதாயத்துக்கு அநீதி நடக்கும் பொழுது அந்த அநீதிகளை அங்கே எடுத்து சொல்ல போகிறோம். 57 வருஷம் அந்த நாட்டில் பார்லிமெண்ட் நடந்திருக்கு, ஆனால் இந்திய சமுதாயத்துக்கு இவ்வளோ அளவுக்கு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு, யாரும் குரல் கொடுத்ததில்லை. பக்காத்தானில் உள்ள இந்திய தலைவர்கள் நீங்கள் தொகுதி கேட்டதை பற்றி குறை சொல்வதற்கு காரணம் அவங்க நிற்கக்கூடிய தொகுதிகளை நீங்கள் கேட்க போகிறீங்களோன்னு பயத்தினாலையா? அவங்க பயந்தாங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்கிறது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க சீட்டு போயிடும்னு பயந்தாங்கன்னா அது நம்ம போய் அவங்க சீட்டை ஒன்றும் கேட்கல. நம்ம பக்கத்தான் தலைவர்கள்ட்ட ரொம்ப தெளிவாகவும் சொன்னோம், நீங்கள் எங்களுக்கு உங்கள் இந்திய தலைவர்கள் சீட்டை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் ஜெயிக்காத சீட்டை கொடுங்க, நாங்கள் நிற்கிறோம், நின்று ஜெயிச்சு காட்டுறோம்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே அவங்களுக்கு பக்காத்தானோட பேச்சுவார்த்தையின் போது உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கேட்டீங்க? நம்ம ப்ரொப்போஸ் பண்ணது அவங்ககிட்ட, நம்ம முன் வச்சது வந்துட்டு 7 பார்லிமெண்ட் சீட்டும் 10 மாநில சட்டசபை சீட்டும் கேட்டுறோம். இது ப்ரொப்போசல், எங்களோட ப்ரொப்போசல். ஆனால் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னால் அதை நாங்கள் குறைச்சி 3 இல்லை 4 கொடுத்தா நம்ம வர தயார். அதே மாதிரி
மாநில சட்டசபையில் வந்துட்டு 5 குறைச்சி வரத்துக்கு நம்ம தயார். ஏன் 5 சொன்னோன்னா, குறிப்பிட்ட இந்தியர்கள் வந்து பினேங், கடா, சுலாங்கோர், பேரா, நெகிரிசிமிலான் இந்த மாநிலத்தில் குறிப்பிட்டு இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு மாநில சட்டசபையிலையும் குறைஞ்சது ஒருத்தவர்களாவது இருப்பாங்க குரல் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி பார்லிமெண்டில் 3-4 பேர் எங்களுக்கு வேணும் குரல் கொடுக்கறதுக்கு. அதுக்கு தான் நாங்கள் கேட்டோம். நீங்கள் மக்கள் பிரச்சனையை மட்டும் முன்வைத்து பேசுனதுனால தான் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி உங்களை ஒதுக்குறாங்களா? எங்களுக்கு அப்படி தான் தோணுது. அதாவது ரெண்டு அரசியல் கட்சியும் வந்துட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ நீங்கள் இவ்வளோ இந்திய மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேங்க, ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியும் இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்களா இல்லை ஏன் ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு அவங்க வந்து அவங்க கட்சிக்கு தான் அடிமையாக இருக்காங்க, அவங்களுக்கு மக்களுக்கிட்ட அடிமையாக இல்லை. ஒரு தலைவர்னால் அவங்க வந்துட்டு மக்களுக்கு அடிமையாக இருந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். ஆனால் அவங்கெல்லாம் கட்சிக்கு அடிமையாக இருக்காங்க. மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மக்கள் மனசில் ஒரு நினைப்பு வந்ததுக்கு காரணமே இன்ட்ராப் தான் மக்கள் நினைக்கிறாங்க. நிறைய பேர் எதிர்கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய முடிவுக்கு வந்துட்டாங்க உங்கள் ஆதரவாளர்களையும் சேர்த்து. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாற்றம் வேணும், நம்மளுக்கும் மாற்றம் தான் கேட்குறோம். ஆனால் என்ன மாற்றங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்மூடித்தனமாக மாற்றம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓட்டை போட்டக்கூடாது. நம்ம கேட்குற மாற்றம் வந்துட்டு அரசியல் மாற்றமும் வேணும், நம்ம இந்திய சமுதாயத்துக்கு வாழ்க்கை தரமும் மாறணும். ஸோ அரசியல் மட்டும் மாறி இவங்களும் திருப்பி அதே செஞ்சாங்கன்னு சொன்னால் அதில் எந்த புண்ணியமும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வாழ்க்கை தரம் மாற்றம் வேணும். வாழ்க்கை தரம் மாற்றம் வேணும்னு சொன்னால் எங்களுடைய 5 செயல் திட்டத்தை வந்துட்டு அவங்க ஆதரிக்கணும். ஆதரிச்சாங்கன்னு சொன்னால் சரி, அப்போ நம்ம வந்துட்டு மாற்றுவோம். அரசாங்கத்தை மாற்றணும்னா அதையும் மாற்றிடும். உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ உங்களை அங்கீகரிக்கலை, உங்கள் செயல் திட்டத்துக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்படி கடைசி வரைக்கும் ரெண்டு தரப்பும் வந்துட்டு நம்மளுடைய செயல் திட்டத்தை ஆதரிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் மிக தெளிவாக நம்மளுக்கு என்ன தெரியணும்னு சொன்னால் இவங்களுக்கு மக்கள் நம்மளுடைய சமுதாயத்து பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அப்போ நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் புண்ணியம் இல்லை. நம்ம ஓட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. சும்மா போட்டு 12 நம்ம போட்டு என்னத்தை கண்டோம், என்னத்தை சாதித்தோம், ஒன்றும் இல்லை. மீண்டும் அப்போ நம்ம போடுறதுனால தான் அவங்கள மீண்டும் மீண்டும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி இருந்தாலும் இது ஏமாந்த சமுதாயம் தானே. 150 வெள்ளைக்காரன் நம்மளை ஏமாற்றிட்டான், அதை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ 57 பரிசானுக்காரவங்க ஏமாற்றிட்டானுங்க, அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாம் அந்த பக்கத்து பக்கத்தானு போடுங்கன்னு சொன்னோம், அதையும் போட்டாங்க. இப்போ இந்தியர்களுக்கு வழி இல்லை, வரிசானுக்கு இனியும் போட முடியாது தெரியும், வேறு வழி இல்லை, எனக்கு தானே போட்டவணும் அப்படின்னு ஏமாற்ற பார்க்குறாங்க, ஓட்டை ஃப்ரீயாக வாங்க பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ஓட்டே போடலன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறோம். அதாவது டோன்ட் டேக் அஸ் ஃபார் கிராண்டட், எங்களை வந்து நீங்கள் வந்துட்டு கீழ்த்தனமாக பார்க்காதீங்க, எங்களுக்கு தன்மானம் இருக்குது, எங்கள் தன்மானம் இருக்கிறனால தான் நாங்கள் வந்து ஓட்டு போடல. அப்போ அப்படி ஒரு வாட்டி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் மொத்தம் நாட்டில் வந்து மொத்தம் 920,000 வாக்காளர்கள் இருக்காங்க, இந்திய வாக்காளர்கள். 50 ஜெயித்தவங்களும் இருக்காங்க, 200 ஜெயித்தவங்களும் இருக்காங்க, 5,000 பேர் இருக்கிற இந்திய சமுதாயம் இருக்கிற தொகுதியில் 200 ஜெயித்தவங்க இருக்காங்க. அப்போ 5,000 ஒரு உதாரணத்துக்கு 3,000 ஓட்டு போடலன்னு சொன்னால் ஜெயிச்சவங்களுக்கு தெரியும் இந்திய சமுதாயம் அவங்களுக்கு எதிராக போடல, தோத்தவங்களுக்கு தெரியும் இந்திய சமுதாயம் அவங்களுக்கு சாதகமாக போடலன்னு. அப்போ இந்த தேர்தலில் எல்லாட்டியும் 14th தேர்தலில் ரெண்டு தரப்பும் வந்து நம்ம காலில் விழுந்து உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்பாங்க, அதை கேட்க வைக்கணும். அப்போ அவங்களுக்கு கேட்க வைக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும். அரசியல்வாதிகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற காலகட்டம் வந்துருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஓட்டு போடாமல் இந்த தேர்தலை புறக்கணித்தா நிச்சயமாக அது உலக அளவில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். அப்போ உலகத்தோட பார்வை மலேசியா பக்கம் திரும்பும்னு எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக திரும்பும். ஏன்னா இது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அவமானம். ஜனநாயகம் ஓட்டே வந்து ஜனநாயகத்துக்கு ஓட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு இனம் வந்துட்டு ஒரு சமுதாயம் வந்துட்டு ஓட்டு வாக்களிக்கலைன்னு சொன்னால் அது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய அடி. அப்போ உலகமே மலேசியா உலக பார்வையே
மலேசியா மேலே தான் இருக்கும். ஏன் இந்த சமுதாயம் ஓட்டளிக்கலை வாக்களிக்கலை அப்படின்னு சொல்லி உலகமே கேட்க ஆரம்பிக்கும். அது இந்த நாட்டோடைய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும். அந்த அவமானத்திலேயாவது நம்மளுக்கு உரிமையை கொடுப்பாங்களா இல்லையா? காந்திய வழியில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தன்மானத்தோடு இந்த நாட்டில் நம்ம தன்மானத்தோடு வாழ வேண்டும். 150 வருஷம் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு தன்மானம் இல்லாமல் வெள்ளக்காரன் கீழே அடிமையாக வாழ்ந்துட்டாங்க. இப்போ 57 வருஷமும் இன்னமும் அடிமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தன்மானம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன உதவியை கொடுத்துவிட்டு இதுதான் உங்கள் உரிமைன்னு சொல்லி காட்டி நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு 10,000 வழி கொடுப்பானுங்க. கொடுத்த டத்தோவுக்கு நம்ம ஒரு தலப்பாவை கட்டி விட்டு மாலையை கட்டி விட்டு சிறப்பு செய்கிறோம். அது அவங்க கொடுத்தது நம்மளுக்கு ஒரு பரிவில் தான் கொடுத்துருக்கானுங்க. நம்ம உரிமையை கொடுக்கல, நம்ம கேட்குறது உரிமையை தான் கேட்குறோம். பரிவை காட்டி மாய உலகத்தில் வச்சது போதும். 200 வருஷமாக இந்த சமுதாயம் மாய உலகத்தில் பரிவுலேயே இருந்து இருந்து மாய உலகத்தில் அப்படியே சிக்கி கொண்டிருக்கோம். இந்த மாய உலகத்திலேருந்து வெளியே வந்து இதெல்லாம் பரிவு நீ பரிவு காட்டினது போதும், எனக்கு என் உரிமையை தான் வேணும்னு சொல்லி மக்கள் கேட்கணும். என்றைக்கு மக்கள் கேட்குறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு அந்த உரிமையும் கிடைக்கும். கடைசியாக ஒரு கேள்வி, எது வரைக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர போகிறீங்க? எண்ணம் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு இந்த உடல் தாங்குமோ அவ்வளோ தூரத்துக்கு இருப்போம். உரிமை பரிவு அல்ல. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? இல்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் வீரம்? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?